டென்ஷன் ஆகுது. ஆனால் விஜய் தேவரகொண்டா சும்மா சும்மா பிடிச்சி நேக்கிறான், நோண்டி நேக்கிறான் சம்மந்தாவா, தப்பு அது. எல்லாருக்கும் வந்து டென்ஷன் ஆகுது. ஆமாம் ஆமாம், நான் சொல்லிட்டேன், இனிமேட்டு அவன் வந்து நடிக்க கூட சம்மந்தா கூட. லவ்ல வந்து என்னைக்குமே நெகட்டிவோ இல்லை மைனஸோ இருக்காது, லவ் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நாட்டி தான் மாற்றிக்கணும், அந்த அதை பற்றி தான் வேறு எதுவும் கிடையாது. அது வந்து லவ் வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்கிறாங்க, பட் நல்லா இருக்கும். ஓகே, இல்லை படத்தில் வந்து அதான் இந்த லவ் கல்யாணம் ஆனால் என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வருமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொஞ்சம் இது பார்ப்பாங்களா, ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பாங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. போய் போய் சொல்கிறான் ப்ரோ, இவன் சத்தியமாக படம் நல்லா இல்லை, சமந்தாக தான் எல்லாருமே வந்தோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஓமம் அதெல்லாம் இல்லைன்னா கல்யாணம் லவ் எப்படி இருக்கும், அது பற்றி தான் போகிறீங்க. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, ரெண்டு பேருமே சேர்ந்து காம்பினேஷன் நல்லா இருந்தது, நல்லா போயிருக்காங்க. சமந்தாக்காக பார்க்கலாம், என்ன சொல்கிறேன், சமந்தா தான் எங்கள் உயிர், சமந்தாக்கு தான். விஜய் தேவரகொண்டாக்கெல்லாம் நாங்கள் வரல, சமந்தாக்கு தான். நாங்கள் அவங்க வந்தாலே போதுங்க, அவங்க என்ன பண்ணுறது, நாங்கள் பண்ணி போகிறோம் எல்லாமே. எனக்கு ஒருத்தர் தான், 100 ரூபா என்னடா, 1000 ரூபா கொடுத்து கூட வருவோம் நாங்கள் சமந்தாக்காக. ஆமாம் ப்ரோ, நானும் நாங்களும் நாங்கள் செட்டு அப்படி சமந்தாக தான் வந்திருக்கோம், ஏன்னா சமந்தனா கொஞ்சம் பிடிக்கும், அவங்களுக்கோசம் வந்தோம். அதே மாதிரி இந்த படம் வந்து லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி மீன் எல்லாம் பார்க்கணும் தான், அதுக்கோசம் நான் வந்தேன். லவ்ஸ்க்கு நல்ல ஒரு வெற்றியான மூவி தான் இது, பார்க்கணும் பாருங்க லவ்ஸ்ல. நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா போடுது. ஆ, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ரெண்டு பேருமே பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. பாசிட்டிவ்னா என்ன, லவ்வு அதான். ஓகே, நீங்கள் யாருக்காக எல்லாமே பசங்களை பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா அப்படின்னாங்க. விஜய் தேவரகொண்டா அண்ட் சமந்தா. ஓகே, அவங்களோட லவ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்கள் படத்தில் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருந்தது? போர்லாம் கிடையாது, நல்லா இல்லை, பாசிட்டிவாக நல்லா இருக்கு. சரி ஓகே, ஒரே விதத்தில் படத்தை போய் சொல்லலாம். அதான் நாத்திகவாதி ஆன்மீகம், அது அதை ரெண்டு பற்றி சொல்லி லவ்வை வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். லவ் தான், லவ் எது வந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவோம். டைட்டில் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கா? இல்லை, பட் படம் சூப்பராக இருந்துச்சு. நார்மல் வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஸ்டோரி தான், இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் இல்லை. பட் படம் லவ் சூப்பராக இருக்கு, லவ்ல வந்து என்னைக்குமே நெகட்டிவோ இல்லை மைனஸோ இருக்காது, லவ் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப் தான் ரெண்டுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள லவ் அப்படி உண்மையாச்சுன்னுட்டு காமிச்சாங்க. படம் பார்க்கணும்னா ரெண்டு பேரும் காம்பினேஷன் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்காக வேற ஒன்று. ஓகே, வேற ஏதாவது மூவியில் நெகட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? இப்போ நெகட்டிவ் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் தான் எப்படின்னு காமிச்சிருந்தாங்க. வேற என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தேவரகொண்டா வந்து ஹீரோயின் கூட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அது பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தை நல்லா கொண்டு வந்துருக்கு இருக்கு படம், அது பக்கம் இருந்தனால மற்ற சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சமந்தா கிட்ட, அவர் சமந்தாவை பார்த்து நீ சீட்டு உள்ளே உக்காந்துட்டான், அவன் ஏந்திரிக்கவே இல்லை, இன்டர்வியூ கூட வரல, கேட்டால் சமந்தாவை பார்த்து அந்த இதில் இருக்கான் அவன். விஜய் தேவரகொண்டாக்கும் சமந்தா கொண்டா அது ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனால் விஜய் தேவரகொண்டா சும்மா சும்மா பிடிச்சி நேக்கிறான், நோண்டி நேக்கிறான் சமந்தாவை, அது தப்பு அது. எல்லாருக்கும் வந்து டென்ஷன் ஆகுது. ஆமாம் ஆமாம், நான் சொல்லிட்டேன், இனிமேட்டு அவன் வந்து நடிக்கக்கூட சமந்தா கூட, அவன் கூட மட்டும் நடிக்கக்கூட சொல்லிட்டேன் நான். சமந்தா கிட்ட நேற்றே ஃபோன் பேசிட்டேன், தலைவிக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, நல்லா பண்ணிடுவேன், சூப்பராக இருக்கும். ஓகே, ஒருத்தா கொடுத்த காசு ஒருத்த காசு ஒருத்தர் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம்.